டக்குன்னு ஏதோ ஒரு பெரிய சீனியர் பேட்டை ஆகிட்ட மாதிரி இருக்கு, கொஞ்சம் சங்கடமாகவும் இருக்கு. அதுதான் இந்த மாதிரி சின்ன புகழுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது. அதனால் நான் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சவுடனே இந்த 40 வருஷம் இந்த 50 புக்கெல்லாம் தயவு செஞ்சு எல்லாரும் மறந்துருங்கன்னு உங்களை கேட்டுக்கிறேன். வயசை தாண்டி கவிதை அதிக எண்ணிக்கையில் எழுதியிருக்கீங்க. ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கையிலும் ஒரு துயரம் இருக்கு, என்னுடைய துயரம் நான் இவ்வளோ கவிதை எழுதுறேங்க. இப்போ காதல் கவிதைகளுடைய அடையாளமாகவே வந்து நீங்கள் பார்க்கப்படுறீங்க, நிறைய இளைஞர்களுடைய ஆதர்ஷ நாயகனாக கவிஞராக இருக்கிறீங்க. எல்லாரும் ஒரு நாளைக்கு ஒரு கவிதை அப்படின்னு எழுதுனா நீங்கள் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு கவிதை எழுதுறீங்க. பிக் பாஸ் ஹவுஸில் மாதிரி மணி 1:05 என்பதை போலெல்லாம் குறிப்பிட்டு மனுஷபுத்திரன் அவர்கள் வந்து இந்த கருத்துலகத்திற்கு தொடர்ந்து கவிதையை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதை எப்படி சாத்தியம்? இது வந்து ஒரு சிந்திக்கிற முறை என்று நான் நினைக்கிறேன். கவிதை என்பதை வந்து எல்லாரும் வாழ்க்கை முறை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கவிதையை வாழ்க்கை முறையாக வச்சுட்டுலாம் யாரும் உசுரோடு இருக்க முடியாது. நான் ஒரு நாளைக்கு காலையிலேருந்து இரவு வரைக்கும் செய்கிற வேலைகளை நினச்சோம்னா கவிதைக்கான இடம், கவித்துவம் சார்ந்த அந்த உணர்வுகளுக்கான இடம்ங்கிறது குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் கவிதை என்பதை நான் ஒரு சிந்தனா முறை என்று பார்க்கிறேன். அது ஒரு நாம் காணுகிற ஒவ்வொரு காட்சியையும் நாம் ஒரு படிமமாகவோ அல்லது வேறு ஒன்றாகவோ பார்க்கக்கூடிய இன்னொரு கண் நமக்குள் திறந்திருக்கும். அந்த இன்னொரு கண் திறந்திருக்கிற வரைக்கும் தான் ஒருவன் கலைஞனாக இருக்க முடியும். சிலருக்கு அந்த கண் ஆரம்பத்திலேயே மூடிவிடுவதும் உண்டு, சிலருக்கு திருமணமானதும் மூடிவிடும், சிலருக்கு மத்திய தர வயது வந்ததும் மூடிவிடும், சிலருக்கு 40 வயதில் மூடிவிடும், சிலர் கண்ணே திறக்காமல் கவிதைகளையும் எழுதி கொண்டிருப்பார்கள். ஆனால் அகவெளி திறந்து என்கிற அந்த வாக்கியத்தை தான் நான் திரும்ப சொல்ல விரும்புகிறேன். எப்போதும் காணுகிற ஒரு கண் இருக்கிற பட்சத்தில் நாம் வாழ்நாளெல்லாம் எழுத முடியும், காணுகிற ஒவ்வொன்றையும் கவிதையாக மாற்ற முடியும். எந்த பொருளுக்கும் தன்னளவில் கவித்துவமான தன்மை என்று எதுவும் கிடையாது. நாம் தான் கவித்துவத்தினுடைய சொற்களை அதன் மேல் எழுதுகிறோம். நான் இடையறாது அந்த சொற்களை நான் காணுகிற ஒவ்வொன்றின் மீதும் எழுதி கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான். இப்போ இளைஞர்கள் மத்தியில் உங்களுடைய கவிதைக்கு ஒரு பெரும் வரவேற்பு கிடைத்திருக்கிறது. இவ்வளவு புத்தகம் இவ்வளவு ஆண்டுகள்னு சொல்லும் பொழுது வயதாகிவிட்டதோ அப்படின்னு நீங்கள் சொன்னாலுமே கூட வெரி கண்டெம்பரரி ரைட்டராக நீங்கள் வந்து இளைஞர்கள் மத்தியில் இருக்கிறீங்க. இளைஞர்கள் மத்தியில் நீங்கள் கவரப்படுவதற்கான காரணம் என்னவா நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு கான்டெம்பரரியாக எழுதக்கூடிய எந்த ஒரு எழுத்தாளருக்கும் கவிஞருக்கும் நிகழக்கூடிய ஒன்றுதான். பொதுவாக கவிதைக்கு 2 அம்சங்கள் இருக்கின்றன. ஒன்று, ஒருபோதும் மாறாத உண்மைகள் என்ற ஒன்று இருக்கிறது. 2000 வருடத்திற்கு முன்பு படிக்கிற சங்கப்பாட்டில் இருக்கக்கூடிய அதே காதலும் துக்கத்தையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு கவிஞனும் எழுதுகிறான். இது ஒரு தொடர்ச்சி. ஆனால் மனிதகுலம் இதுவரைக்கும் அடைந்திராத, எந்த தலைமுறையும் அடைந்திராத சில அனுபவங்கள் கடந்த 10-15 வருடங்களில் எனக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் வாழ்பவர்களுக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் வாழ்பவர்களுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுக்க ஒரு புதிய உலகம் பிறந்திருக்கிறது, ஒரு புதிய மனம் பிறந்திருக்கிறது. நான் புதிய உலகம் என்று கூட சொல்ல மாட்டேன். இதுவரைக்கும் தன்னுடைய மரபு சார்ந்து நமக்கு இருக்கக்கூடிய கைமாற்றி தந்த எல்லா அனுபவங்களையும் தாண்டிய ஒரு புதிய மனம், 21ஆம் நூற்றாண்டின் மனம் ஒன்று பிறந்திருக்கிறது. அந்த காதல் என்பது சற்று வேறு விதமாக இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல் என்பது வேறு விதமாக இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய பரிமாற்றங்கள் என்பது வேறு விதமாக இருக்கிறது. நான் இதை கவனிக்கிறேன், நான் இதோடு பயணம் செய்கிறேன், நான் இதை எழுதுகிறேன். அப்படி எழுதுகிற போது இன்றைய தலைமுறை இளைஞர்கள் அதில் தங்கள் வாழ்க்கையை படிக்கிறார்கள், தங்கள் உணர்வை படிக்கிறார்கள். 21ஆம் நூற்றாண்டின் மனதை எழுதுகிற எந்த கவிஞனுக்கும் எழுத்தாளனுக்கும் இத்தகைய ஒரு வாசகப்பரப்பு உருவாகும் என்றுதான் நான் நினைக்கிறேன். இப்போ இந்த இளைஞர்களுடைய உணர்ச்சிகளுக்கு வந்து உணர்ச்சிகளின் பிரதிபலிப்பாக உங்களுடைய கவிதைகள் இருக்கிறது, அவருடைய ரசனைக்கு தீனியாக இந்த கவிதைகள் மாறுகிறத பார்க்கிறோம். ஆனால் இத்தனை ஆண்டுகளாக எழுதிக்கிட்டே இருக்கிறீங்களே, இதில் நீங்கள் பெற்றது என்ன, நீங்கள் இழந்தது என்ன? என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச எல்லாமே எழுத்து மூலம் கிடைச்சது தான். எனக்குன்னு உண்மையிலே எதுவுமே இருந்தது இல்லைன்னா சும்மா வெறும் கட்டாந்தரையிலிருந்து உருவாகி வந்து ஒருவன், ஒரு புல் பூண்டு கூட இல்லாத ஒரு இடத்திலிருந்து உருவாகி வந்து ஒருவன். என் வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, சமூக வாழ்க்கையிலும் சரி, எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்தது என்னுடைய கவிதையும் என்னுடைய தமிழும் தான். இதற்கு மேலாக நான் எதுவுமே இல்லை என்பதுதான் உண்மை. என்னுடைய இந்த 50வது புத்தகம் வெளிவரக்கூடிய இந்த 40 ஆண்டு இலக்கிய வாழ்வில் நான் பல முறை நினைத்து பார்த்திருக்கிறேன்.
இந்த எழுத்தும் தமிழும் தராத எதையாவது வேறு ஏதாவது யாராவது எனக்கு தந்திருக்கிறார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. அந்த வகையில் தமிழும் இந்த கவிதையும் எனக்கு தந்தது ஏராளம். அதனால் நான் அதற்கு என்ன திருப்பி கொடுத்தேன் என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். அது காலத்தால் தான் தீர்மானிக்கப்பட வேண்டும். நீங்கள் 11,000 மேற்பட்ட கவிதைகளை தமிழுக்கும் தமிழர்களுக்கும் கொடுத்திருக்கிறீங்க. ஆனால் இதுவரைக்கும் உங்களுக்கு பெரிய விருதுகள் எதுவும் அளிக்கப்படவில்லையே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. நீங்களும் அது போல நினைச்சிருக்கீங்களா? எப்பாவது ரொம்ப மன சோர்வா இருக்கப்ப அதெல்லாம் தோணும். அதெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் அப்படின்லாம் நான் பொய் சொல்ல வரல. ஏன் நம்ம இவ்வளவு வேலை செய்கிறோம், ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏன் எந்த பட்டியலையும் நம்ம வரமாட்டேங்கிறோம். அது திருப்பூர் தமிழ்ச்சங்க விருது கூட வாங்கினதில்லை. காரணம் என்னென்னா, சில பேர் பட்டியல்களுக்குள் வரக்கூடாது. ஏனென்றால் ஒரு ஃபெனோமினாவாக இருக்கக்கூடியவர்கள், ஒரு சூழலாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் விருதுகள் பெறுகிறவர்களை உருவாக்குவார்கள். நான் விருது பெறக்கூடியவர்களை உருவாக்குகிறவன், விருது பெறுவதற்காக நான் விரும்புகிறேன். நிச்சயமாக இத்தனை 1000 மக்களுடைய மனதே உங்களுக்கு ஒரு பெரிய விருதாகத்தான் இருக்கும். ஒரு பக்கம் பதிப்பாளர், மற்றொரு பக்கம் திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர், நூலக ஆணைக்குழு தலைவர், பத்திரிகை ஆசிரியர், கவிஞர், இளைஞர்களுடைய ஆதர்ச நாயகர், இப்படியெல்லாம் வந்து உங்களுக்கு பல பணிகள், பன்முகம். இதுக்கு நடுவையும் இவ்வளவு கவிதைகள் எழுதுறீங்களே, இதுக்கு உங்களுக்கு எப்படி நேரம் கிடைக்கும்? அதாவது நம்ம எல்லாருக்குமே ஒரு போர், நம்முடைய அடித்தளம் என்று ஒன்று இருக்கிறது. நான் இவ்வளவு வேலைகளை செய்வதற்கான எனர்ஜியையும் சக்தியையும் கொடுப்பது இந்த கவிதை சார்ந்த உணர்வு தான். இது ஒரு மிருக பலம். உண்மையில் கவிதை என்பது ஏதோ மென்மையானது, அல்லது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மென்மையான தருணங்களுக்கு உரியது என்றெல்லாம் சொல்வார்கள் இல்லையா. நான் பாரதியினுடைய வாழ்க்கையை தான் நான் இதில் முன்னுதாரணமாக நான் கொள்கிறேன். பாரதிக்குள் இருந்த அந்த கவித்துவ உத்வேகம்தான் பாரதியை எத்தனை செயல்களை செய்ய வைத்தது. ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான ஒரு பெரும் குரலாக அவரை செயல்பட வைத்தது. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், உண்மையில் கவித்துவ உணர்வை தனக்குள் முழுமையாக உருவாக்கி கொண்ட ஒருவனுக்கு அதை செய்வதற்கு, பல்வேறு வேலைகளை செய்வதற்கான அந்த உணர்ச்சி என்பது, அந்த பலம் என்பது தன்னியல்பாக தோன்றி வளரும். இந்த பலத்தையும் அதற்கான நேரத்தையும் உத்வேகத்தையும் கொடுப்பது இந்த கவித்துவ உணர்வு தான். கவித்துவ உணர்வு என்பது கவிதைகள் எழுதுவதற்கான உணர்வு மட்டுமல்ல, அப்படி யாராவது புரிந்து கொண்டால் அது தவறு. அதை தாண்டிய ஒரு சமூகத்திற்காக, மொழிக்காக, பண்பாட்டிற்காக பல்வேறு வேலைகளை செய்வதற்கான ஒரு எனர்ஜியை யார் இந்த கவித்துவ உணர்வு கொடுத்தால் அந்த கவித்துவ உணர்வு அவனுக்குள் முழுமையாக நிரம்பி இருக்கிறது என்று பொருள். நான் ஒரு பார்ட் டைம் போயிட் கிடையாது, அதை நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் கம்ப்ளீட் போயிட். நிச்சயமாக 24 மணி நேரம் உங்களுடைய முகநூல் பக்கம் பேசிக்கொண்டே இருக்கிறது உங்களுடைய மனநிலையை, மனதை. இப்போ உங்களுடைய கவிதையின் மொழி, பாடுபொருள், இதையெல்லாம் வந்து எவை தீர்மானிக்கின்றன? நான் வாழுகிற காலம். அதனாலதான் நீங்க கண்டெம்பரரி ரைட்டர், காலத்தின் கவிஞராக இருக்கிறீங்க. இப்போ இந்த தருணத்துல உங்களுடைய 50வது புத்தகம், கவிதை தொகுப்பு வெளியாகி இருக்கக்கூடிய இந்த தருணத்துல நீங்கள் நினைவு கூற விரும்பக்கூடிய உங்களுடைய முன்னோடியார்? நான் இந்த இடத்தில் அமர்ந்திருப்பதற்கு ஒரு விதத்தில் எங்கேயோ இருந்து வந்த ஒருவனை சமூக ரீதியாக, இலக்கிய ரீதியாக இந்த ஊருக்கு ஒரு முகமற்ற ஒருவனாக நான் வந்து சேர்ந்தேன். எனக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளத்தையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தி தந்தவர் எழுத்தாளர் சுஜாதா அவர்கள். அவரைத்தான் நான் எப்போதும் நினைவு கூறுவேன். அவர்தான் எப்போதும் எனக்கான வெளிச்சமாக இருந்திருக்கிறார். இப்போ இந்த 2000 மேற்பட்ட காலம் கொண்ட இந்த தமிழ் இலக்கிய வரலாற்றில் தமிழ் கூறும் நல்லுலகில் எத்தனையோ படைப்பாளிகள் வந்தார்கள், சென்றார்கள். இதில் நவீன தமிழ் கவிதைக்கு நீங்கள் என்ன புதுசாக தந்திருக்கிறதா நினைக்கிறீங்க? இதை நானே சொல்லிக்கொள்வதற்கு கூச்சமாக இருக்கிறது, ஆனாலும் கூட ஒரு வாக்கியம் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். நான் நவீன கவிதையின் மொழியை நெகிழ்வாக்கியதில் எனக்கு ஒரு பங்கு இருக்கிறது. நான் மட்டும் அதை செய்யவில்லை, நவீனனில் தொடங்கி பல கவிஞர்கள் அதை செய்திருக்கிறார்கள். ஆனால் கவிதையை அதனுடைய பூடகத்தன்மை, இறுக்கம் அனைத்திலிருந்தும் விடுவித்து அதை வாழ்விற்கு மிக நெருக்கமாக, இதுவரைக்கும் வாழ்நாளில் ஒரு கவிதையை கூட படித்திராத ஒருவர் கூட ஒரு கவித்துவ உணர்வை அடைய முடியும் என்கிற விதமான ஒரு நெகிழ்வான ஒரு கவிதை மொழியை உருவாக்கியதில்
எனக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அது மேலும் ஒரு இயக்கமாக பெருகி வளர வேண்டும். தமிழில் பேசுகிற ஒவ்வொருத்தனும், தமிழில் கவிதை படிக்கிற ஒவ்வொருவருக்கும், தமிழில் வாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் நவீன கவிதை நெருக்கமாக இருக்க வேண்டும். நவீன கவிதை ஜனநாயகப்பட வேண்டும். அது ஒரு வெகுசன இயக்கமாக மாற வேண்டும். அது ஒரு குறுங்குழுவிற்கான ஒரு வடிவமாக அது இருக்கக்கூடாது என்று நான் என்னுடைய இளமை காலத்தில் மிகவும் விரும்பி இருக்கிறேன். அதை செய்வதற்கான உத்வேகத்தை எனக்கு தந்தது நான் நம்பிய மார்க்சியமும் திராவிடமும் தான். எது செய்தாலும் சரி, அது மக்களுக்கும் பரந்துபட்ட ஒரு ஜனத்திரளுக்கும் உரியதாக இருக்க வேண்டும் என்பதை அந்த இரண்டு தத்துவங்களும் எனக்கு கற்றுக் கொடுத்தன. அதன் தந்த உத்வேகத்தில் தான் என்னுடைய மொழியை எவ்வளவுக்கு எவ்வளவு நான் ஜன்னாயப்படுத்த முடியுமோ, கவிதையினுடைய அடிப்படைகளை சமரசம் செய்து கொள்ளாமல் ஜன்னாயப்படுத்த முடியுமோ, அவ்வளவு நான் ஜன்னாயப்படுத்தி இருக்கிறேன் என்றுதான் நான் நினைக்கிறேன். உள்ளபடியே அந்த தத்துவங்களும் நீங்க கவிதைக்கு ஆற்றக்கூடிய பணியாக கொண்டு வந்துடக்கூடிய அந்த நிகழ்வு தன்மையும் உங்களை இவ்வளவு கவிதைகள் எழுத வச்சிருக்கிறது அப்படிங்கிற மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் இவ்வளவு கவிதைகள் எழுதிட்டீங்களே, இன்னமும் உங்களுக்கு கற்பனை தீரலையா, கருப்பொருள் தீரலையா, இன்னும் எழுதுவதற்கு ஏதேனும் மிஞ்சி இருக்கிறதா? இந்த வாழ்வு தீருகிற வரைக்கும் கவிதை தீராமல் இருக்கும். என்றைக்கு என்னுடைய வாழ்வு தீர்ந்து போகிறதோ அன்றைக்கு என்னுடைய கவிதையும் தீர்ந்து போகும். நிச்சயமாக இந்த 50ங்கிற இலக்கம் இன்னும் 100, 150, 200 நாங்கள் வாழக்கூடிய இந்த சமகாலத்திலேயே இது போல நிறைய விழாக்களை நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. எங்களுடைய சில கேள்விகளுக்கு பதில் அளித்தமைக்கு நன்றி திரு மனுஷ்யபுத்திரன். இப்போது நன்றி பிள்ளையா. அதாவது பொதுவாக அவங்க 7 மணிக்கு தான் என்கிட்ட கேள்விகள் கேட்பாங்க சர்வீஸ்ல. இன்னைக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி கேட்டுட்டு இருக்காங்க. இது எனக்கு ஒரு புதிய பரிமாணம். நான் இலக்கிய வெளியில பயணிச்சு ஒரு தசாப்தம் ஆகுது. எனக்கு நீங்க இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இப்போது நம்முடைய விருந்தினர்கள் உரையாற்றக்கூடிய அந்த சிறப்பு தருணம்